ஆர்சிபி குவாலிஃபை ஆகணும்னா மும்பை ஜேச் ஆகணும் அப்படிங்கறத நம்ம தான் பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தா நம்மளோட விராட் கோலியும் டூ பிளேஸையும் நேற்று கொடுத்த இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் முடிக்கும் போச்சுல ஒன்று சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க இதை கேட்கும் போச்சு மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கும் நம்ம எப்படியாவது இவங்களை ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸுக்கு அனுப்பணும்டா அந்த மாதிரி வந்து மனம் வந்து தோணி இருக்குது அப்படி இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி பேசிட்டு இருக்கும் போச்சு ஒன்று சொன்னார் நம்ம கப்பல் ஆஃப் த டேஸ் நமக்கு வந்து இருக்கு நம்ம வந்து சில் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம உடனே ஃபாப் ஃபாப்டு பிளஸ் என்ன கேட்டார்னா மும்பை இந்தியன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு விராட் கோலி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு எஸ் வி சப்போர்ட் மும்பை இந்தியன்ஸ் டுவெண்ட்டி ஒன் மேட்ச் அன்னைக்கு அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம இருபத்தஞ்சுலயும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபாப்டு பிளஸ் கையை வாயில வச்சுக்கிட்டு மும்பை 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 மும்பைல கத்தினாரு அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி லாஸ்ட் ஒன்று சொன்னாரு நான் ஸ்டே சியர் பண்ணுவேன் அதாவது ஒரு ஸ்டேடியத்திலிருந்து அதை அவர் சியர் பண்ணுவாராம் அப்படிலாம் சொன்னார் இவங்களால இதை சொல்ல மட்டும்தான் முடியும் இதை செயல்படுத்தக்கூடியது மும்பை கையில தான் இருக்கு ஏற்கனவே ரோஹித் சர்மா விராட் கோலி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அவங்கள வந்து எதிரி எதிரிலாம் சொல்லுவாங்க தன்னோட ஃப்ரெண்டுக்காக முதல் கோப்பையை அடிக்கிறதுக்கு டெல்லியை தோக்கடிப்பாரா ரோஹித் சர்மா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஆர்சிபிக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் ஒரு சில நல்ல நட்புறவுகள் இருக்குங்க அதாவது அட்மினுக்கு அட்மினுக்கு எப்படின்னு தெரில மற்றபடி நல்லாவே நட்புறவுகள் இருக்குது கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸுக்கும் ஒரு வெற்றி தேவை இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணி ஃப்ளே ஆப்ஸ் அனுப்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன் விராட் கோலியோட ஆசையும் நிறைவேறும் ஃபார் டூ பிளஸியோட ஆசையும் நிறைவேறும் நானும் இப்போத்துலேருந்தே கத்திக்கிறேன் மும்பை 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 உங்களோட கற்று மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி